உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கிடையிலான போர் 100 நாட்களை கடந்து நடைபெற்று வருகிறது. இந்த போரில் இரு நாடுகளை சேர்ந்த 1000கணக்கான பொதுமக்கள், ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர், பலர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் மோதலின் போது பிடிபட்ட 2 பிரித்தானிய மற்றும் மொரக்கோ பிரஜைகளுக்கு கிழக்கு உக்ரைனில் உள்ள ரஷ்ய நீதிமன்றம் ஒன்று மரண தண்டனை விதித்துள்ளது. பிரித்தானியாவை சேர்ந்த ஐரன் அஸ்லின் மற்றும் ஷான் பின்னர் மற்றும் மொரக்கோவை சேர்ந்த பிரஹிம் சவுடின் ஆகிய மூவருக்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மூவரும் கூலிப்படையினர் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக ரஷ்ய அரசு தெரிவித்துள்ளது. கிழக்கு உக்ரைனில் உள்ள டொனஸ்க் மக்கள் குடியரசு பகுதியில் உள்ள சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்படாத நீதிமன்றத்தால் குறித்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தும் உக்ரைனும் போர் கைதிகளை பாதுகாக்கும் சர்வதேச சட்டங்களை மீறியதாக இந்த தண்டனைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. பிரித்தானியர்களுடைய குடும்பத்தினர் தாங்கள் உக்ரைனிய ராணுவத்தில் நீண்டகாலம் பணியாற்றிய உறுப்பினர்கள் என்றும் கூலிப்படையினர் அல்ல என்றும் வலியுறுத்தியுள்ளார்கள். அவர்கள் அனைவரும் தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய விரும்புவதாக வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.